மைக்ரோஸ்கோப்ல பிரச்சனைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எட்டு தடவை வாங்குனீங்க ஆன்லைன்ல அதே மாதிரி அமேசான் டெலிவரி சர்வீஸ் சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லியும் வீடியோ போட்டிருந்தேன் இதுக்குதான் ஆன்லைன்ல வாங்கக்கூடாது கடையில போய் வாங்க வாஷிங் மிஷினை நம்ம டெஸ்ட் பண்ணி அதுல பிரச்சனை வீடியோ போட்டிருந்தோம் வீட்டை விட்டு வெளியில போய் லோக்கல்ல இருக்க கடையில போய் வாங்குங்க லோக்கல் கடையை சப்போர்ட் பண்ணுங்க இப்ப உனக்கு என்ன பிரச்சனை லோக்கல் கடையில போய் வாங்கணுமா ஆமா சரி நீ எந்த லோக்கல் கடையில வாங்குற அந்த பாலம் இறக்கத்துல ஒரு ஒன்பது மாடி கட்டடம் இருக்கு இல்லையா அந்த ஒரே கட்டடத்துக்கு போய் ஒரு மாசம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடுவேன் எல்லாமே லோக்கல் கடை தான் எல்லாமே லோக்கல் கடை தான் ரொம்ப ஓவரா இருக்க யோ நீ அந்த கடையில வாங்குறதுக்கு நீ ஆன்லைன்லயே வாங்கிட்டு போயிடலாமே இதுல எங்க நீ லோக்கல் கடைகளை வந்து சப்போர்ட் பண்ற நீ உன்னோட ஒரு மாசத்தோட பர்ச்சேஸையும் ஒரே கடையில கொடுத்து வாங்குறதுக்கு பேரு லோக்கல்ல வாங்குறது கிடையாது லோக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல வாங்கும் போதுதான் அவங்கள சப்போர்ட் பண்றதா அர்த்தம் ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் இந்த இ காமர்ஸ் வெப்சைட் அப்படின்றது அதாவது அவங்க வந்து டேரக்டா ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணக்கூடிய வெப்சைட் கிடையாது இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம டேரக்டா அமேசான்ல இருந்தோ ஃபிளிப்கார்ட்ல இருந்தோ இல்லை எந்த ஒரு வெப்சைட்ல இருந்தோ நம்ம டேரக்டா அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது கிடையாது அதுக்குள்ள நீங்க வாங்கும் போதே பாத்தீங்கன்னா கீழே செல்லர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க செல்லர் போட்டு வேற ஒரு பேரை வந்து போட்டிருப்பாங்க ஸோ அப்போ அந்த ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடியது வேற ஒருத்தர் ஸோ அப்போ அந்த இ காமர்ஸ் வெப்சைட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விற்கிற வரையும் வாங்குற வரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை மட்டும் தான் செய்யுது அப்ப கனெக்ட் பண்ற வேலையை மட்டும் தான் செய்யுது அப்படின்னா அதுக்கு எந்த விதத்துல லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க பல விதத்துல லாபத்தை எடுப்பாங்க ப்ராடக்ட்ல கமிஷன் வாங்குறது மூலமாகவும் இல்ல சார்ஜஸ் வாங்குறது மூலமாகவும் இல்ல அவங்களே ஒரு பிராண்டை உருவாக்கி அதை சேல் பண்றது மூலமாகவும் இந்த மாதிரி நிறைய வழிகளில் இவங்க அந்த இ காமர்ஸ் வெப்சைட் வந்து பணம் சம்பாதிப்பாங்க அப்ப நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இ காமர்ஸ் வெப்சைட்ல சேல் பண்றவங்க எல்லாருமே உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பல விதமான செல்லர்ஸ் இதுல பெரிய செல்லர்ஸும் இருப்பாங்க பெரிய விதமான டீலர்ஸும் இருப்பாங்க இல்ல சின்ன வீடுகள்ல இருந்து சேல் பண்ணக்கூடிய நிறைய சின்ன சின்ன செல்லர்ஸும் இருப்பாங்க அதனால ஒரு பொருளை நம்ம ஆன்லைன்ல வாங்கும் போது நம்ம அந்த இ வெப்சைட்டுக்கு அமேசான் பிளிப்கார்ட் அந்த மாதிரியான வெப்சைட்டுக்கு தான் நம்ம லாபத்தை எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்ற லாஜிக் கிடையாது இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்லருக்கும் அந்த லாபங்கள் போய் சேருதுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு கஸ்டமரா இல்ல கன்சியூமரா எனக்கு எங்க சிறந்த பொருள் குறைந்த விலையில கிடைக்குதோ தான் என்னால வாங்க முடியும் ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம பிரிச்சு பார்க்க போறோம் முதல் விஷயம் கிடைக்கிற பொருள் கிடைக்காத பொருள்னு ஒரு கேட்டகரி இருக்கு சில பொருட்கள் வந்து ஆன்லைன்ல தான் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் சில பொருட்கள் எல்லா பொருட்களும் வந்து கடைகளில் கிடைக்கிறது கிடையாது இப்போ உதாரணமாக இந்த மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா இதோட சேம் ஸ்பெசிஃபிகேஷனு லோக்கலில் இருக்கக்கூடிய டீலர்கிட்ட இருக்குது ஆனால் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறார் ஆனால் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் தான் ஏன்னா இது வந்து விலை கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட் அந்த பர்டிகுலர் கம்பெனியிலருந்தான் கிடைக்கும் அப்படின்றப்போ அதை தான் நான் திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கடைகள்லையோ இல்லை வேற எந்த ஒரு இடங்கள்லையும் இல்லை அதை நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இது வந்து ஆன்லைனில் தான் கிடைச்சிது அதனால தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்குதான் கடையில் போய் வாங்கணும் கடையில் போய் வாங்கணும் ஐயா ஒன்றரை லட்சம் ரூபாய் இருந்தா நான் கடையில் போய் வாங்க மாட்டேனா ஏன்னா எனக்கு தேவைப்பட்ட நிறைய பொருட்கள் சில வித்தியாசமான பொருட்கள்லாம் வந்து நான் ஆன்லைனில் தான் தேடி வாங்கியிருக்கேன் ஸோ அதுதான் எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சி வாங்குறதுக்கான ஒரு வழியாகவும் இருந்துச்சு இதில் நம்ம எந்த ப்ராடக்ட்டை வாங்குறோம் அப்படின்றதுக்கு தகுந்தா மாதிரி இதை வந்து நம்ம பிரிக்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம வாங்கக்கூடிய மொபைல் ஃபோனு ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள் வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகிரியில் வரும் இது ஏன் நான் எலக்ட்ரானிக்ஸ்னு தனியாக பிரிக்கிறேன் அப்படின்னா ஏன்னால் இது எல்லாமே ப்ராண்டை சப்ளை பண்ணக்கூடியது இப்போ ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே பிராண்ட் பிராண்டில் இருந்து வரக்கூடியது தான் ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு பிராண்டு செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வாங்குவோம் இதுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கினாலும் சரி ஆன்லைனில் வாங்கினாலும் சரி பொருள் வந்து சேம் பொருள் தான் இருக்க போது அது நம்ம டூப்ளிகேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா டூப்ளிகேட் வந்து ஆன்லைன்லையும் இருக்கு அதே மாதிரி கடைகள்லையும் டூப்ளிகேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கும் வாங்கின அதோட ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணணும் இல்லை கம்பெனி கால் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் சீரியல் நம்பரை வச்சு இல்லை வெப்சைட்ல போயிட்டு அந்த சீரியல் நம்பரை வச்சு அந்த ப்ராடக்டோட வெப்சைட்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்றது தான் அதோட ஒரிஜினாலிட்டியை செக் பண்றது ஸோ இந்த மாதிரி பிராண்டடான எலக்ட்ரானிக்ஸை வாங்கும்போது போது எங்க வாங்குறது பெஸ்ட்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன கேட்டால் ஆன்லைன்ல தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அதுக்கு காரணம் என்னன்னா ஏன்னா ஆன்லைன்ல தான் பெரும்பாலான நேரங்கள்ல அதோட விலை வந்து கம்மியா இருக்கு இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா நிறைய பொருட்கள் வந்து நான் கடையில் போய் ஒரு எலக்ட்ரானிக்ஸை சேம் மாடலு சேம் பிராண்டு நான் போய் கேட்கும்போது ஆன்லைன்ல கம்பேர் பண்ணும்போது அங்க அங்கே விலை அதிகமாகவே இருக்கும் அப்போ நான் சொல்லி கேட்பேன் அந்த மாதிரி ஆன்லைன்ல இந்த விலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன் சில கடையில இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த விலைக்கே கொடுப்பாங்க ஆனா சில கடைகள்ல வந்து கொடுக்க மாட்டாங்க அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துதான் வாங்குற மாதிரி அப்ப என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட பிராண்டு குறிப்பிட்ட ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நமக்கு எங்க விலை கம்மியா இருக்கோ அங்க நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அந்த பிராண்டு எந்த மாதிரியான ப்ராடக்ட கொடுக்குது அப்படின்றத பொறுத்து வாரண்டி சர்வீஸும் அதே மாதிரிதான் வாரண்டி சர்வீஸ்க்கும் செல்லருக்கும் இல்ல கடையில வாங்கினீங்க அப்படின்னாலும் வாரண்டி சர்வீஸ்க்கும் கடக்காரங்க நிறுவனங்களுக்கும் பெரிய ரிலேஷன் ஒன்றும் இருக்காது பிராண்ட் தான் வந்து அந்த வாரண்டியை கொடுக்குது அப்படின்றதுனால ஆன்லைனுக்கும் கடைக்கும் வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது சரி அடுத்தபடியாக ஹார்டுவேர்ஸ் இந்த ஹார்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய ஹார்டுவேர் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஒரு சின்ன சுவிட்சில் இருந்து இல்ல ட்ரில்லிங் மிஷின் என்கிட்ட பெரும்பாலான டூல்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாமே சில பொருட்கள் வந்து ஆன்லைன்ல வாங்கியிருப்பேன் சில பொருட்கள் கடைகளில் போய் வாங்கியிருப்பேன் எதை ஆன்லைன்ல வாங்குவேன் சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிராண்டடான ஒரு பொருள் நம்ம தேர்ந்தெடுத்து போறோம் இல்லையா இப்போ பாஸ்டோட அந்த ட்ரில்லிங் மிஷின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து போற போறப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் விலையை கம்பேர் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் இல்லை பிராண்டடான ஒரு டூலை வாங்கும் போது நம்ம கடைகளில் போகும்போது அங்கே எம்ஆர்பி விலையில இல்லை அதை விட கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் மார்ஜின் வேணும் அப்படின்றதுனால பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் வந்து கடைகளில் கிடைக்காது டூல்ஸை பொறுத்த வரைக்கும் பட் நம்ம டூல்ஸ் ஷாப்புக்கே போனோம் அப்படின்னா விலை குறையா கிடைக்கும் ஜென்ரலான ஹார்டுவேர் ஷாப்புக்கு போகும்போது விலை வந்து ஓரளவுக்கு தான் குறைப்பாங்க ரொம்ப குறைக்க மாட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து ஆன்லைனில் ஓரளவு சீப்பாக கிடைச்சிது பட் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு நீங்கள் பிராண்டான்னு வாங்கணும் இது இங்க இருக்க இந்த ஸ்பேனர் செட் பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டோட இதை பத்தி ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் இதுல வந்து சில இதுல வந்துட்டு சில இதுல சரியா இல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு சரியான பிராண்டை செலக்ட் பண்ணி வாங்கணும் அது எங்க விலை கம்மியாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பெரும்பாலும் ஆன்லைன்ல தான் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து தான் இது பார்த்தீங்கன்னா அழகுக்காக தொங்குது நான் ஆக்சுவலாக வேற ஸ்பேனர் செட் தான் யூஸ் பண்றேன் இந்த ஹார்ட்வேர்லயே இந்த சின்ன சின்ன ஸ்பேர்ஸ்லாம் இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லேயோ இல்லை பிளம்பிங்கில் இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இதை எதையுமே ஆன்லைனில் வாங்கிடாதுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து ரூபா இருக்கும் ஒரு பொருள் அது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நூறுரூவான்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க இல்லை அது சேம் விலையே போட்டிருந்தாலும் ஆன்லைனில் அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஈவன் நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தாலும் கூட சில ஹார்டுவேர் பொருட்களுக்கு நீங்கள் டெலிவரி சார்ஜ் கொடுத்து தான் ஆகணும் இப்போ உதாரணமாக ஒரு ஸ்க்ரூ வாங்குகிறோம் நீங்கள் செட்டாகவே வாங்கினாலும் கூட அதோட விலை நீங்கள் கடைகளில் வாங்குறதை விட அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் சின்ன சின்ன ரிப்பேரிங் ஸ்பேர்ஸ் சின்ன சின்ன ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க கடைகள்ல வாங்குறது தான் சிறந்தது தான் விலையும் கம்மியா இருக்கும் ஓரளவு குவாலிட்டியாகவும் இருக்கும் சொல்லலாம் அடுத்தபடியா ட்ரெஸ் நிறைய பேர் வந்து ட்ரெஸ் ஆன்லைன்ல ப்ரிஃபர் பண்றாங்க பட் நான் வந்து ட்ரெஸ் ஆன்லைன்ல வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய தடவை வாங்கி பட்டுட்டேன் என்ன என்ன பிரச்சனை வரும்னா சைஸ் இல்ல கலரு இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி குவாலிட்டியே வந்து ரொம்ப மட்டமா இருக்கு ஆன்லைன்ல வாங்கக்கூடிய சில ட்ரெஸ் இந்த ப்ளூ கலர் சட்டை எல்லாரும் பார்த்துருப்பீங்க பெரும்பாலான வீடியோல யூஸ் பண்றேன் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த சட்டை வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எந்த விதமான ஃபேடும் ஆகல என்ன கலர்ல நான் வாங்கணும் அதே கலர்ல தான் இப்போ இருக்கு அதே இந்த பிளாக் கலர் சட்டை பாத்தீங்கன்னா இது ஆன்லைன்ல வாங்கினேன் இது வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது சோ இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரியான மெட்டீரியல் தான் ரெண்டுமே காட்டன் தான் பியோர் காட்டன் தான் பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் என்னோட ஷோல்டர்ல மட்டும் இது வந்து வெளுத்து போயிருச்சு இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும் இங்க பாத்தீங்கன்னா கருப்பு நல்லா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கலர் வந்து போயிருச்சு ஸோ இது எதனாலு சொல்லி கேட்டீங்கன்னா நான் அதிகமா துவைச்சதுனாலயோ இல்ல வெயில காய போட்டதுனாலயோ இல்ல என்ன சொல்றது கசக்கி பிழிஞ்சதுனாலயோ கிடையாது சிம்பிளா ஒரே ஒரு நாள் வந்து வெயில்ல போட்டு போயிட்டு வந்தேன் அப்படி வெயில போட்டு போயிட்டு வந்ததுல இந்த ஷோல்டர் பக்கம் ஃபுல்லா அந்த மாதிரி கலர் மாறிடுச்சு இது இதுக்குன்னு மட்டும் கிடையாது ஆன்லைன்ல வாங்கக்கூடிய பெரும்பாலான ட்ரெஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு கலர் மாறிடும் இல்ல சீக்கிரமே வந்து அந்த தையல்கள் எல்லாம் விட ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால நான் ஆன்லைன்ல ட்ரெஸ் வாங்குறதே விட்டுட்டேன் இப்போ எல்லாமே வந்து கடைகள்ல தான் நான் எடுக்கிறேன் ஆனா கடைகள்ல வாங்கும் போதும் நீங்க கவனமா வாங்கணும் கடையில வாங்குறேன் அப்படின்றதுக்காக நான் மால்ல இருக்கிற ஒரு பெரிய கடையில போய் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்காதீங்க ஏன்னா மால்ல இருக்கிற கடைகள் எல்லாமே பெரும்பாலும் எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த பிராண்டை ஷோகேஸ் கேஸ் பண்றதுக்காக தான் நீங்க சேம் ட்ரெஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் பிராண்டோடது கம்மியா தான் இருக்கும் பட் மால்ல வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக அதோட விலைகளை அதிகமாக வச்சிருப்பாங்க இது வந்து நானே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன் சேம் பிராண்டு சேம் ப்ராடக்ட் ஆன்லைனில் கம்மியாக இருக்கும் மாலில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ பிராண்டடாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டு அதுலேயும் ஒரிஜினலாக செக் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு அதே கடைகளில் நீங்கள் வாங்குறப்போ பெரிய கடைகள் இல்லாமல் சின்ன கடையில் வாங்குறது பெஸ்ட்டு அதுலேயும் வந்துட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும் என்ன அப்படின்னா சிலர் வந்து பத்து டிஷர்ட் ஆயிரம் ரூபா பத்து பேண்ட் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது சீப்பான விலையில் கிடைக்கிறதும் நல்ல விஷயம் தான் பட் உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி வேணுமோ அதை மட்டும் வாங்குங்க அந்த கிளாத்து குவாலிட்டி ஃபேட் ஆகுதா இந்த மாதிரி விஷயங்களையும் செக் பண்ணி வாங்குங்க அடுத்தபடியாக கிராசரி கிராசரியை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தினசரி தேவைகள் இன்னொன்று வந்து நம்ம மந்த்லி வாங்கி வச்சுக்கிறது இல்லை பேக்கேஜ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மசாலாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கேட்டகரி இதில் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உன் கருத்தெல்லாம் எவன் கேட்டான் அப்படி நீங்கள் யோசிப்பீங்க பட் இருந்தாலும் நான் கருத்தை சொல்லிட்டு போயிடுறேன் இந்த மாதிரி கிராசரி தினசரி தேவைகள்லையாச்சும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து தலையிடாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராசரிக்குன்னு தனியாக ஒரு ஹப் வச்சிருக்காங்க அந்த ஹப்ல இருந்தே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க இதில் வந்து லோக்கல் கடைகளோ இல்லை வந்து லோக்கலில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களோ வந்து இன்வால்வ் ஆகலை நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி தினசரி தேவைகளையும் கிராசரிகளையும் நம்ம வாங்கும் போது அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஆன்லைனில் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது இது வந்து ஆன்லைன்ல மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு பெரிய பில்டிங்கில் போய் அங்கேயே எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு வர்றீங்க இல்லையா அதையும் கிராசரிக்காக தவிர்த்துக்கிறது நல்லது அளவுங்க பக்கத்துல இருக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமா போனாலும் பரவாயில்ல அது மூலமா உங்களோட சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் நீங்க லாபத்தை சரி கருத்து போஷன் முடிஞ்சது இப்ப கான்செப்டுக்கு வரும் நீங்க தினசரி தேவைகளான பொருட்கள் இருக்கு இல்லையா காய்கறி பால் மீன் முட்டை கறி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கடைகள்ல வாங்குறதுதான் சிறந்தது ஏன்னா நீங்க இப்ப ஒரு மீட் இருக்கு அப்படின்னா அந்த மீட்டை அந்த போஷனுக்கு வெட்டி ஃப்ரீஸ் பண்ணியோ இல்ல அதை சேவ் பண்ணியோ வச்சிருவாங்க நீங்க எப்போ கேக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அதே நீங்கள் கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் ஃப்ரெஷ்ஷாக கண்ணு முன்னே பார்த்து நீங்கள் அறுத்து கூட வாங்கிட்டு வர முடியும் காய்கறிக்கும் இதே கண்டிஷன் தான் நீங்கள் கண்ணால் பார்த்து காய்கறி வாங்குற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்க முடியாது மேபி நீங்கள் சரி இல்லைன்னு அப்புறம் பார்த்துட்டு ரீஃபண்ட் வாங்குறது அது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் கூட பெட்டர் நீங்கள் நேரில் போய் பார்த்து காய்கறிகளை வாங்குறது சிறந்தது நீங்கள் அமேசான் பிரைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை வேற யார் சேனலையும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் டெய்லி பாலுக்குலாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க பாலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு மாதம் மாசத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு டெய்லி அவங்க பாலை டெலிவர் பண்ற மாதிரி பாக்கெட் பாலை டெலிவர் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஏன்னா பக்கத்துல அதை வாங்கி விற்கக்கூடிய லோக்கல்ல பால் வாங்கி விற்கக்கூடியவங்க வந்து அதனால அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ கூடுமான அளவு கிராசரி ஐட்டம் எல்லாத்தையும் கடைகள்லயே வாங்குங்க கடைசியா கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு பல விதமான தலைவலி இருக்கு நானே கூட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இனி அமேசான்ல வாங்குறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் சில கிடைக்காத பொருட்களை அமேசான்ல தான் நான் தேடி போக வேண்டியதா இருக்கு ஏன்னா இ காமர்ஸ் அப்படின்றது அந்த அமேசான் செயல் பண்றது கிடையாது அதுக்கு பேக் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் தான் செயல் பண்றாங்க அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணி சில விஷயங்களை மாற்ற முடியும் பட் அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதை நம்ம வீடியோ நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம் இனியும் சொல்லிட்டு இருப்போம் சொல்லி வச்சுக்கோமே ஊருக்குள்ள ஒரு பேச்சுக்கு பேசுறதுலாம் பிரச்சனை ஆக்கி செக் பண்றது நல்லது இல்லடா அதே மாதிரி கடைகள்லயும் நம்ம எல்லா நூறு சதவீதம் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கடைகளையும் பல விதமான பிரச்சனைகள் இருக்கு ரேட்டு டிஃபரன்ஸ் இருக்கும் சில கடைகள்ல ரூடா பேசுவாங்க சில கடைகள்ல சரியா ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க கெட்டு போன பொருள் இருக்கும் எக்ஸ்பைரி ஆன பொருள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் கடைகள்ல பார்த்து வாங்குறது பெட்டர் இவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி